வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆட்டு ஈரல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ ஆட்டு ஈரல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், விரிஞ்சி இலை, எண்ணெய், உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போது ஈரல் முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா பசைஞ்சு, இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு குக்கரில் போட்டு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். மூடி வச்சு 4 விசில் வேக வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை கொஞ்சம் சுண்ட வச்சிடலாம். தண்ணி சுண்டன அப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது ஆட்டு ஈரல் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு பட்டை, லவங்கம், இந்த எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன், வெங்காயம், சாம்பார் வெங்காயமும் ஒரு ரெண்டு போட்டிருக்கிறதுல நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஈரல் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதில் அதுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு போட்டோம். அப்போது இப்போ இதில் கொஞ்சம் போட்டுடலாம். ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக ஈரல் சாப்பிட்ணும், வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம், ஒரே ஒரு தக்காளி தான் போடுறோம், தக்காளி நிறைய வேண்டாம் இதுக்கு. இப்போ இதில் கரம் மசாலா அது போட்டுடுறோம், போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் தொக்கா ஆகட்டும், கொஞ்சம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா மற்றதெல்லாம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு இந்த ரெடியாக இருக்கு பாருங்கள் இந்த ஈரல், அதை இதில் போட்டுடுறோம். சப்போஸ் ஈரலில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்படியே வச்சு சுண்ட வைங்க, அப்படி இல்லைனா அதே தண்ணி எடுத்து நம்ம இந்த வெங்காயம்லாம் வதக்குறோம் பார்த்திங்களா, அப்போ ஊற்றி கூட சுண்ட வைக்கலாம், ஏன்னா அந்த தண்ணியை வீணாக்க வேண்டாம். மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம், பாருங்கள் எவ்வளோ நல்ல வாசனையும் நல்லா இருக்குது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.